தேவி அம்மா எப்பவும் நான் கும்பிடுற சாமி. அவங்கள தெய்வம் மாதிரி பார்த்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டா அது தப்பா தானே இருக்கும். சாமிய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. தேவி அம்மா எப்பவுமே தேவி அம்மாவா தான் இருக்கணும். அதனால எக்காரணத்து கொண்டும் குழந்தைக்கு தேவி அம்மா பேரு வைக்க மாட்டேன். தேவி அம்மா, இப்ப சூர்யா அங்க தேவியா வந்திருக்கா? சுஜாதா ஹஸ்பண்ட் சார், மாமா ஹாசினி அக்கா, அம்மா அத்தை, தேவி அம்மா வந்திருக்காங்க. மாரி, என் கையால உனக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு அஞ்சு சோறு ஊட்டி விடணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா, இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாரி, அம்மா எங்க? என் கண்ணுக்கு அம்மா தெரியல. இதோ என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு விட வந்திருக்காங்க. தேவி அக்கா வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க எப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கன்னு தெரியல. நீ உட்காரு மாரி. தேவி அம்மா எனக்கு நலங்கு வச்சு அஞ்சு சோறு ஊட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாரி, சத்தியமா அம்மா எனக்கு தெரியல. மாரி, அம்மா எங்க இருக்காங்க? இதோ ஏன் முன்னால தான் நிக்கிறாங்க ஹஸ்பண்ட் சார். வாங்க, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். போ சூர்யா, போப்பா. மாரி, வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாரி, நானும் தெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா. நல்லாரு. என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் அவர் ஆள் காணமே. சொல்றா சேச்சே, பிஸிலாம் ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு வேலை, இப்ப முடிஞ்சிடும். ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் இப்ப வந்துருவாரு. அவரை அனுப்பி வச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். சரி சரி, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ போன வை, நான் கூப்பிடுறேன். பை.
என்ன ப்ரோ அப்படி பாக்குற? வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுறதுதான் தமிழர் பண்பாடு. நீங்க உள்ள போய் பேசலாமா? அட வாங்க ப்ரோ, உங்ககிட்டதான் பேசணும். சிஸ்டர் வேற புல்லக் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலா வேற வந்திருக்குது. அங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, நம்ம ப்ரோ தான். சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி போட்டோ ரெடின்னு சொன்னல? ஆமா, சூர்யா முகம் தெரியாத ஒரு போட்டோவை கொடுத்து ஃபேஸ் தெரியற மாதிரி ரெடி பண்ண சொல்லிருந்தான். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அந்த போட்டோவை பாக்கிறதுக்கு தான் ப்ரோ நாங்களே வந்திருக்கோம். நீ ரெடி பண்ண போட்டோவை காட்டு பாப்போம். ஓ, சூர்யா தான் உங்களை அனுப்பி வச்சானா? சரி வாங்க 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 காட்டுங்க ப்ரோ. உங்க போட்டோவை கரெக்டா வச்சிருக்கான். இந்த போட்டோல இருக்கிறவங்களும் இங்க வந்திருக்கிறவங்களும் என்ன? இல்ல, இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? சாட்சா எங்க சிஸ்டர் தான். ஆமா, நான் தான். சும்மா சொல்லக்கூடாது, சரியான வேலைக்காரன் தான் நீ. சரி, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன ப்ரோ பாக்குற? போட்டோல இருக்கிற சிஸ்டர் ஃபேஸை டெலீட் பண்ணிட்டு வேற யாரோட ஃபேஸியோ அதுல நீ பேஸ் பண்ற, ஓகேவா? என்ன யோசிக்கிற? போட்டோல இருக்கிற என் முகத்தை எடுத்துட்டு வேற எந்த லேடி முகத்தையாவது வச்சு செட் பண்ணி அந்த போட்டோவை சூர்யாவுக்கு அனுப்பி வை. என்னால முடியாது, அது நம்பிக்கை துரோகம். அதை என் ஃப்ரெண்ட் சூர்யாவுக்கு நான் எப்பவும் பண்ண மாட்டேன். சொன்ன மாதிரி போட்டோல இருக்கிற ஃபேஸ மாத்திரியா இல்ல உன் உயிரை விடுறியா? சீக்கிரமா சொல்லு, நாங்க முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறோம். நாங்க சொல்ற வேலையை மட்டும் நீ முடிக்கலன்னா சிஸ்டர் ஓ ஜோலிய முடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். என்ன, உயிர் மேல ஆசை இல்லையா உனக்கு? போட்டோல முகத்தை மாத்திரியா இல்ல கழுத்துரு பட்டு சாவ போறியா? முடிவு பண்ணிக்க. மேடம் வேண்டாம் மேடம், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. நான் மாத்திரேன் மேடம், நீங்க சொன்ன மாதிரி மாத்திரேன். சிஸ்டர், நீங்க கத்தி பேசுறத விட உங்க கையில இருக்கிற கத்தியால பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் வலிக்கு வரான். டேய், சீக்கிரம் முகத்த மாத்திரா, சீக்கிரம் மாத்து. சிஸ்டர் சிஸ்டர், அந்த பொம்பளையோட முகம் நல்லா இருக்குது, அந்த போட்டோவே போட சொல்லுங்க சிஸ்டர். இப்போ இந்த போட்டோவை சூர்யாவோட போனுக்கு அனுப்பு. ஓ ஜிகிரி தோஸ்துக்கு அனுப்பு. அனுப்பிட்டேன் மேடம், என்ன விட்டுருங்க மேடம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. எது கதவு முறிங்க? நான் தான் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்ல. உன்னை கொலை பண்றதுக்கு நான் தான் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்ல. என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். உன்னை இப்படியே விட்டுட்டு போனா நாங்க போனதுக்கு அப்புறம் நீ திரும்பவும் போட்டோல என் ஃபேஸ வர வச்சு அத நீ சூர்யாவுக்கு அனுப்ப மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இல்ல இல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மேடம், என்ன நம்புங்க மேடம். அப்போ உன் ஃப்ரெண்ட் சூர்யாவுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண போற, அப்படித்தானே? ஒரு நிமிஷம். எதிரியோட நண்பனா இருந்தாலும் நம்பிக்கை துரோகிகளை உயிரோடவே விடக்கூடாது மேடம்.
ப்ளீஸ் மேடம். பாண்டி, வந்த வேலை முடிஞ்சது. ஹார்ட் டிஸ்க் கையோட எடுத்துக்கோ. யோ, என்னையா பிரச்சனை? நான் வந்துருவேயா? ஐயோ, என்ன காக்கி சட்டை கமலஹாசன் வந்திருக்கான் சிஸ்டர். ஆமா, ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் மேல வா. எஸ் கே, சீக்கிரம் போக. ஆ, சிஸ்டர் இந்த பக்கம் மாத்தா வரா. இந்த டோர் வழியா எஸ்கேப் ஆயிடலாம். வா, சீக்கிரம் திறக்க, பழைய டோரா இருக்குது. சீக்கிரம் பிரபு, பிரபு, ஹலோ பிரபு. பிரபு, ஹஸ்பண்ட் சார், நாம எல்லாரும் இங்க இருக்கோம். தாரா அத்தையும் சங்கர பாண்டி சித்தப்பாவும் எங்க போனாங்க? தெரியல மாரி. இதோ வந்துட்டோம். வாங்க சிஸ்டர், வாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி நகை எடுத்துட்டு நானே போட்டு விடுறேன் என் மருமகளுக்கு. சரி, நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சரி, பாத்து எல்லாரும் வாங்கம்மா. டாடி வாங்க, வா வாங்க, வாங்க சாமி கும்பிட போலாம். வாங்கம்மா. யாரு பேர் கஸ்டர்? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணி. அப்படிங்களா அம்மா? இன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பான நாள், நல்லபடியா பண்ணிடலாம். பிரமாதமா பண்ணிடுங்க. அம்மா தாயே, எங்க குடும்பத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தோம். இந்த சந்தோஷமும் ஒற்றுமையும் எப்பவுமே நீடிச்சிருக்கணும். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கணும். ஹாசினி அக்கா 2வது தடவையா உண்டாயிருக்காங்க. இந்த தடவை எந்த குறையும் ஏற்படாம அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அவங்க நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்துட்டா நான் உனக்கு அங்க பிரதட்சணம் பண்றேம்மா. அம்மா தாயே, தேவி அம்மா வந்து பொறக்க போறது நினைச்சு மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மாரிக்கும் மாரி வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நிறைய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இனி எந்த ஆபத்து வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மாரி குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும். எல்லா ஆபத்தையும் தாண்டி மாரி நல்லபடியா பெத்தெடுத்துட்டா நான் உனக்கு அங்க பிரதர்ஷனம் பண்றேம்மா. என்ன மாதிரி அப்படி பாக்குற?
எனக்காக நீ வேண்டிக்கும் போது உனக்காக நான் வேண்டிக் கூடாதா? அக்கா தங்கச்சிங்க கூட பொறுக்காம போயிட்டுமேன்னு நான் பல நாள் ஏங்கிருக்க மாறி நீ வந்து அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சிருக்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பொறுக்கலனாலும் நம்ம அக்கா தங்கச்சிதான் மாறி. கடவுளே, நான் பண்ண கொலையிலையும் இனிமே நான் பண்ண போற கொலைகள்லையும் நான் மாட்டிக்காம தப்பிக்கணும். கொஞ்சம் ஏன் பக்கமும் அருள் புரி. கடவுளே, இதுக்கு முன்னாடி பண்ண கொலைகளுக்கும் இதுக்கு அப்புறம் பண்ண போற தொடர் கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாமே சிஸ்டர் தான். என்ன விட்டு அம்மா, என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரே நேரத்துல மூணு பேர பிள்ளைங்க பிறக்க போறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்து. நான் தெரிஞ்சு பண்றேனா தெரியாம பண்றேனான்னு எனக்கே தெரியல. என்ன எப்படியாவது நீதான் காப்பாத்தணும். அம்மா, மாரிய என் மகளா நினைச்சுதான் அவளுக்கு வளகாப்பு பண்ணேன். அவ ரொம்ப நல்லவ. அவ மனசுக்கு எந்த குறையும் வராம அவ குழந்தைய பெத்தெடுக்கணும். மாரி, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பாத்து சிஸ்டர், அங்க பாருங்க. அடோ வாங்கண்ணா. மாரி பாத்து மெல்ல. ஹலோ, சொல்லுங்க விக்ரம். நான் உடனே வரேன். மாரி, நீ முன்னாடி வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். எங்க போறீங்க ஹஸ்பண்ட் சார்? ஒரு சின்ன வேலை, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். பத்திரமா கூட்டு போங்க. சரிங்க சார். பாத்து போ. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம் சார். சிஸ்டர், வேகமா போய் படத்தை தான் பார்க்க போறாடுவோம். விக்ரம், என்னாச்சு விக்ரம்? என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? சாரி சூர்யா, உங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாரு. உங்க ஃப்ரெண்டை கழுத்தை அறுத்து கொலை பண்ணி ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டாங்க. இத பண்ணவங்க யார்? ஏதாவது தடையும் கிடைச்சதா? ஸ்பாட்ல எதுவும் கிடைக்கல. எல்லா ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்கேன். ரிசல்ட் வரட்டும். அதுல ஒரு சின்ன தடையும் கிடைச்சா கூட போதும், யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு உதவி பண்ண போய் என் ஃப்ரெண்டு அநியாயமா இறந்து போயிட்டான். எல்லாமே என்னாலதான் விக்ரம். நானும் இப்படி எல்லாம் நடக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சூர்யா. ஆனா மாறி இப்படி ஏதாவது நடக்கலாம், எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொன்னான். என்னாச்சு சூர்யா? என் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன டைமுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணுங்க. முகம் தெரியாம இருந்த அந்த லேடி
சண்முகம் ஒய்ஃப் இவங்க தான் போல இருக்க. இந்த போட்டோவை எனக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. கரெக்ட் சூர்யா. ஆனா இந்த போட்டோல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன சொல்றீங்க விக்ரம்? போட்டோல என்ன டவுட் இருக்கு? இந்த போட்டோல இருக்க லேடியோட ஃபேஸ் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரிஜினல் ஃபேஸை ரிமூவ் பண்ணி வேற ஏதோ ஃபேஸை மார்ஃப் பண்ண மாதிரி இருக்கு. கொடுங்க. ஆமா விக்ரம், எனக்கும் அப்படிதான் தோணுது. குற்றவாளி கண்டுபிடிக்கிற ஒரே ஆதாரம் இந்த போட்டோ ஒண்ணுதான். பட் இப்ப அந்த போட்டோவும் இல்லை. இப்ப நாம தேடுற ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் யாரோ இருக்காங்களோன்னு தோணுது.